இந்த அன்பு அப்படின்ற விஷயத்தை வள்ளல் பெருமான் கையில் எடுத்துக்கிட்டு தான் மரணமில்லா பெருவாழ்வியே அடைஞ்சாங்க. ரொம்ப அன்புன்றதுனோட அந்த யோகம், யோகா ஆஃப் கம்பேஷன் சொல்லுவாங்க, இந்த அன்பை வந்து யோகமாக எடுத்து பண்ணி செய்து செய்து அவங்க இந்த தேகத்தையே ஒளி தேகமாக மாற்றினாங்க, இறை தேகமாக மாற்றினாங்க. அவரோட வாழ்நாளே பார்த்தீங்கன்னா ஒரு கருணை இல்லாத விஷயங்களுக்கு தான் நிறைய பயந்துருக்காரு. திருவள்ளுவர் பிறந்தகை சொல்லுவாங்க, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்வாங்க. யோகிகள் தானே, ஞானிகள் தானே, அவங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு நம்ம யாரும் நினைக்க முடியாது. அவங்களும் ஒரு சில விஷயங்களுக்கு பயந்துருக்காங்க, ஆனால் அது பயப்பட வேண்டியதுக்கு பயந்துருக்காங்க. எது எதுக்கெல்லாம் பயந்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க சாதாரண விஷயத்துக்காக பயப்படல, எல்லாம் அதுவும் பயந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்காக தான் பயந்துருக்காங்க. ஐயோ இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்றதுக்காக பயந்துருக்காங்க. பிள்ளை சிறு விண்ணப்பத்தில் 90வது பக்கத்தில் 275வது பதிகம் என்ன சொல்ல வருதுன்னா, அதை படிக்கிறேன், அப்படியே கேளுங்க. நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிகடா முதலிய உயிரை பொலிவுறக் கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து உளம் நடுக்குற்றேன். களியுறு சிறிய தெய்வம் வெங்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் அப்படின்னு பாடிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிறிய தெய்வங்கள் பெயரால் பலி தர்றதுக்காக, சிறிய தெய்வங்கள் பெயரால் பலி தர்றதுக்கு ஆடு பன்றி கோழி கடா இந்த மாதிரியான உயிர்களை வந்து மாலை போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் பார்த்தா பயப்படுறாராம், ஐயோ அந்த உயிர் என்ன வேதனைப்படுமோ, அந்த வேதனையினால் இந்த உயிர்களெல்லாம் சாபத்தை வாங்கி என்னென்ன துன்பப்பட போகிறாங்களோன்னு நினச்சி அவ்வளோ பயந்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாடலில் சொல்கிறாங்க, அதுக்கு அடுத்த பாடல் 276வது பாடல், துண்ணென கொடியோர் பிற உயிர் கொல்லத் தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பயந்தேன், மண்ணினில் வலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தை நின் திருவுளம் அறியும் அப்படின்னு பாடியிருக்காங்க. அப்போது எதெல்லாம் பார்த்து பெரியவங்க பயந்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி தூண்டில் வாங்கிறது அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு, ஆனால் அந்த தூண்டில் வகைகள்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு கொலைக்கருவியாக பார்த்துருக்காங்க. அதனால் எத்தனை உயிர்கள் துன்பப்பட போதோ அப்படின்னு சொல்லி பயந்து எண்ணி நடுங்கியிருக்காங்க. இதில் இன்னும் அந்த புலால் சாப்பிட்றவங்கள பார்த்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன். 253வது பாடல், புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்பொலா மணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். அதாவது இந்த புன்புலால் உடம்பு, இது ஏற்கனவே புலால் உடம்பு, இந்த புலால் உடம்பில் வாடுறதே எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிய ஏக்கம் வந்து உனக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த புலால் உடம்பை வச்சுக்கிட்டு வன் புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் கருக இழைத்தனன் அந்த இழைப்பையும் ஐயனின் அறிவாய் அப்படின்னு சொல்கிறேன். இந்த இப்படி நான் வந்து இந்த புலால் உடம்பில் வாடுறதே பெரிய பாரமாக நினச்சிட்ருக்கேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுக்குள்ளார இன்னொரு புலால வன் புலால சாப்பிட்றாங்களே, இந்த புலால் உடம்பை பயன்படுத்தி இன்னொரு புலால சாப்பிட்றாங்களே அப்படின்றத பார்த்து என் உள்ளம் நடுங்கி எலும்பு வந்து அவருக்கு கருகிச்சாங்க. ஒரு எலும்பு வந்து சுட்டா எப்படி கருகுமோ அது போல் அந்த உயிரோடு இருக்கும்போதே கருகி இருக்காது, இந்த உடம்புல வந்து எலும்பு கருகிற மாதிரி அவருக்கு தோணியிருக்கு. இப்போ எந்த அளவுக்கு ஒரு உயிரை கொல்றத வந்து ரொம்ப வருந்தி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்கிறதுன்றது வள்ளல் பெருமானாருக்கே சம்மதம் இல்லை அப்படின்னா இறைவனுக்கு சுத்தமாக சம்மதமே கிடையாது. நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்டில் எதுவும் செய்ய மாட்டாங்க, வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வீட்டில் வந்து யாராவது விருந்தாளிகள் வந்தால் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து செல்ல பிராணிகள் வளர்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து அசைவம் வந்து முட்டை அதெல்லாம் கொடுப்பாங்க. வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க, ஒரு உயிரை கொன்று மற்றொரு உயிருக்கு மாமிசத்தால் பசியாற்றுதல் ஜீவகாரணி ஒழுக்கமே அல்லவென்றும் கடவுள் சம்மதமும் அல்லவென்றும் இயற்கைக்கு முழு விரோதம் என்றும்
சத்தியமாக அறிய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் நம்ம நல்லா உணர்ந்துக்கணும். நம்ம எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு வினை சேராமல் இருக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம பெரியவங்க இவ்வளோ தூரம் பாடுபட்டு நம்மளுக்காக விஷயத்தை தந்து போயிருக்காங்க. இதை நம்ம எடுத்து வாழ்நாளில் கடைபிடிக்கலை அப்படின்னா மேற்கொண்டு மேலும் மேலும் நம்ம துன்பத்தை தான் அனுபவிக்கணும். நாங்கள் நல்லா கவனத்தில் வச்சுங்க, இறை வழிபாடுன்றது ஏதோ நம்ம பாராயணம் பண்ணுறதோ மந்திரம் சொல்கிறதோ ஆலயம் போகிறதோ தொழுகிறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னொரு உயிருக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாது. இந்த தீங்கு செய்யாமல் இருந்து அவங்க வந்து மந்திரம் சொல்கிறாங்க, வள்ளல் பெருமான் இதையும் சொல்லியிருக்காங்க, ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாமல் செய்யப்படுகின்ற தியானம் யோகம் ஜபம் விரதம் முதலியவெல்லாம் பிரயோஜனமில்லாத மாயாஜால செய்கை அப்படின்றாங்க. மேஜிக்கே வேஸ்ட்டு, இதில் பிரயோஜனம் இல்லாத வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, பயனே இல்லாத ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜீவகாரணிய ஒழுக்கம் இல்லாமல் செய்யப்படுகின்ற தியானம் யோகம் ஜபம் விரதம் சொன்னாங்களே தவிர ஜீவகாரணிய ஒழுக்கத்தோடு சேர்த்து இதையும் செஞ்சு வந்தாங்க அப்படின்னா முழு பலன் கிடைக்கும். அதான் இந்த வழிபாட்டினோட தாத்பரியமே. அதனால தான் வள்ளல் பெருமான் இந்த அன்பை உணர்ந்து, அன்பு தான் இறைவன் அருளை பெற்றுத்தருன்றதை உணர்ந்த நம்ம வள்ளல் பெருமான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அப்படின்னு வச்சாங்க. எப்படி சொன்னாங்க, ஜீவகாரணிய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, அதாவது பிற உயிர்களை தன் உயிரை போல பார்த்து அன்பு செலுத்தக்கூடிய அந்த செயலையே இறை வழிபாடாக வச்சது வள்ளல் பெருமான். அதனால தான் எத்தனையோ பேர் எத்தனையோ மகான்கள் தோன்றி எல்லாம் ஆலயங்கள் கட்டினாங்க, இதெல்லாம் கட்டி வச்சாங்க. நம்ம வள்ளல் பெருமான் முத முதல்ல தர்மசாலையை கட்டினார். முதல்ல 1867 தர்மசாலையை தோற்றுவிச்சு அறக்கூழ் சாலைன்னு ஆரம்பித்தார். பசின்னு வர எல்லா உயிர்களுக்கும் அங்கே பசியாற்றுவித்தல் நடந்துக்கிட்டே இருந்தது. அதாவது கருணையை வளர்த்துக்கிறதுக்கான முதல் இடம். அதுக்கப்புறம் தான் ஞான சபையே கட்டுறாங்க. ஏன்னா கருணை இல்லாமல் ஞானம் வராது. தர்ம சாலையின் வழியாக தான் ஞான சபைக்கு போகணும். தர்மம்ன்றது தான் சாலை, அது வழியாக தான் ஞானத்துக்கு போக முடியும் அப்படின்றது தான் அங்கே தாத்பரியமாக அங்கே செஞ்சு காமிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் வடலூர் ஒரு முறை போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே அணையா அடுப்பு 1867 ஏற்றி வச்ச அடுப்பு இன்னமும் அணையாமல் எரிஞ்சிட்ருக்கு. அங்கே ஞான சபையும் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. அப்போது இதில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்கிறாங்க, எத்தனையோ யோகிகள்லாம் வந்து புலால்லாம் சாப்பிட்ருக்காங்களே அப்படின்னு நிறையா கேள்விகள்லாம் இருக்குது. ஐயா சொல்கிறாங்க, ஒரு யோகி ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளார ஒரு ஆணை வந்து பெண்ணாக மாற்றிடுவார், திரும்ப கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளார ஒரு ஆணை அந்த பெண்ணை வந்து திரும்ப ஆணவும் மாற்றிடுவார், அதே போல் இறந்தவங்களை கூட எழுப்பிடுவார். அப்படிப்பட்ட சித்துக்களை வந்து பெற்றவர் கூட அவர் சிந்தனையில் ஒரு சின்ன கருத்து, இன்றைக்கி மாமிசம் சாப்பிட்டா என்ன அப்படின்னு ஒரு சிந்தனை தோணுச்சுனாலே அவர் யோகி கிடையாது ஞானி கிடையாது, இது என் சிவக்கொழுந்து மேல் ஆணை அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யோகியும் ஞானியாக பெரியவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை. சிந்தனை வந்துட்டாலே அப்போ சாப்பிட்டா என்ன கதின்னு பாருங்கள், சிந்தனை வந்துட்டாலே அவர் யோகியோ ஞானியோ கிடையாது, இறைவனோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியாது. அப்போ சாப்பிட்டா என்ன கதியாகும்னு பாருங்கள், நம்ம மனசில் நல்லா உள்வாங்கிக்கிங்க. இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்யாமல் வாழறது தான் உண்மையான கடவுள் வழிபாடு. இந்த இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்ந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதை மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீங்கள் தினசரி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் எப்பயுமே சந்தோஷம் தலை தூக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இப்போ இன்னொரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கிறது எனக்கு கேட்குது, எல்லாமே உயிர்கள் தானே, அப்போ தாவரங்களும் உயிர்கள் தானே அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு இப்போ உங்கள் மைண்டு ரீடிங் எனக்கு கேட்குது. எப்படின்னா இப்போது ஒரு முருங்கை மரம் எடுத்துங்க, முருங்கை மரத்துலேருந்து முருங்கை காயை பறிச்சிட்டிங்கன்னா மரம் செத்து போக போகிறதில்ல, கீரையை பறித்தாலும் செத்து போக போகிறதில்ல, ஒரு கிளையே வெட்டினா கூட அந்த மரம் செத்து போக போகிறதில்ல. அந்த கிளையை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு வச்சிங்கன்னா இன்னொரு முருங்கை மரத்தையே நீங்கள் உருவாக்கிடலாம், வெட்டுப்பட்ட இடத்துலையும் துளிர் வந்துடும். ஒரு கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காய் பறிச்சிட்டிங்கன்னா செடி செத்து போகிறது கிடையாது, ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து ஆப்பிள் பறிச்சிட்டிங்கன்னா செடி அந்த மரம் வந்து செத்து போகிறது கிடையாது. இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உயிர் விளைவு பண்ண முடியும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து எந்த உயிருக்கும் துன்பம் இல்லாமல் அந்த தாவரங்களை உட்கொள்ள முடியும், அதனால் அதெல்லாம் சாப்பிடலாம். இன்னொன்று நெல் பயிரெலாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதெல்லாம் உயிர் தங்கிறதுக்கான இடமே தவிர அதில் வந்து உயிர் இல்லை.
இப்போ ஒரு நெல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லில் உயிர் இருந்தால் நீங்கள் சாதாரணமாக மேஜை மேலே வச்சாலே நீ அது வந்து விளைவு வந்துடணும், நெல் கதிர் வந்து வந்துடணும். ஆனால் அது எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் நிலத்தை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த விதையை தூவி விட்டு தண்ணி பாய்ச்சும் போது தான் தண்ணி மூலமாக உயிர் போய் அந்த உடம்புல வந்து ஏறுது. ஆக அந்த அரிசி உணவை சாப்பிட்றதுலேயும் எந்த விதமான குற்றமும் இல்லை. இதையே இப்போது முருங்கை மரத்துக்கு உதாரணம் சொன்னோம், ஒரு கிளையை வெட்டி வச்சு இன்னொரு இடத்துல நட்டால் முருங்கை மரம் வந்துடும். இதையும் ஆடையோ மாடையோ நீங்கள் உருவாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு உயிரை கொண்டுட்டீங்க அப்படின்னா அதோட சரி, அந்த உயிரை திரும்ப நம்மளால் உருவாக்க முடியாது. ஆனால் இந்த மரங்கள் தாவர வகைகளை நம்மளால் உருவாக்க முடியும். அது இல்லாமல் பெருமான் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ உங்களோட உடம்புல நெகமும் சதையும் பக்கத்தில் தான் இருக்குது, நெகத்தை வெட்டும்போது வலிக்கிறது இல்லை, முடி வெட்டும்போது வலிக்கிறது இல்லை. இது போல் அந்த உயிர்கள்லேருந்து தாவரங்கள்லேருந்து காயை பறிக்கும் போதோ அந்த கீரையை வந்து கிள்ளி எடுக்கும் போதோ அதுக்கு வலி வேதனை கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா மனம் முதலான விருத்தி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு அறிவுலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு மனம் முதலான விருத்தி வந்துடுது. ஒரு புழுவை பாருங்களேன், வெயிலில் நீங்கள் வெயிலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சுருண்டுக்கும், நேடலில் நோக்கி ஓடும். அப்போது அதுக்கு வந்து அந்த வலி வேதனையை உணரக்கூடிய தன்மை வந்துருச்சு. ஆனால் அதே தாவர வகைகளுக்கு அப்படி இல்லை, தாவர வகைகள் அந்த மாதிரி உணர்ச்சி கிடையாது. அதனால் அந்த தாவர வகைகளை நீங்கள் அதை உட்கொள்ளலாம். இன்னும் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கம் புலியே சைவமாக வளருது. நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் போட்டு பாருங்கள், தாய்லாந்தில் டைகர் டெம்பிள்னே ஒன்று இருக்குது. அங்கே வந்து இந்த காட்டில் தாயை இழந்த குட்டி புலிகள் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, புத்த பிட்சுகள் அவங்க எடுத்துகிட்டு வந்து தன்னோட ஆசிரமத்தில் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னா கேரட்டு, கீரை, இந்த மாதிரி வகையில் தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப சாதுவாக வளர்கிறாங்க. ஒரு ஐந்தறிவு படித்த புலி சிங்கமே, ரொம்ப நம்ம எல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மிருகமே சைவமாக வளரும்போது அறிவு படித்த நம்மளால் வாழ முடியாதா என்ன? ரொம்ப சுலபந்தான். ரொம்ப நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயம் விட்டுருவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மற்ற உயிர்களை உணவுப் பொருளாக பார்க்காம ஒரு உயிர் பொருளாக பாருங்கள். உங்கள் குழந்தைங்களை நீங்கள் எப்படி நேசிப்பீங்களோ பார்ப்பீங்களோ அதுபோல் எல்லா ஜீவர்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து சாப்பிடணுன்ற எண்ணம் வராது, அன்பு செலுத்தணும் தான் எண்ணம் வரும். அதனால் எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்த முயற்சி பண்ணுங்கள், எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதீங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, உங்களுக்குள்ளார எப்பயுமே இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். என்ன மந்திரம் அப்படின்னா இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம், இதுவும் ஓடட்டும். இன்னொரு மிகப்பெரிய மந்திரம் நம்ம வள்ளல் பெருமான் கொடுத்துருக்காங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் பெருமான் பிரார்த்தனை அப்படின்ற பகுதியில் சொல்லியிருப்பாங்க, ஒருவன் பிரார்த்தனை செய்ய வேண்டுமாகில் தனக்காக மட்டும் செய்வது சரியல்ல, இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும், அதில் ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கி விடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வார்த்தையை ஒரு முறை சொல்லி பாருங்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இது சொல்லும்போதே அதில் நீங்களும் ஒரு உயிர், இது வேண்டாமல் வேண்டது. எல்லா உயிர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே அதில் அடங்கிடும். ஆக இந்த மாதிரி முறையில் எளிமையாக எல்லா வரத்தையும் பெறக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. எளிமையான இந்த ஜோதி வழிபாட்டை நீங்கள் இல்லந்தோறும் செய்துட்டு வாங்க. ஒரு நாள் கூட விடாமல், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு அவை பிராட்டி சொன்ன மாதிரி, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஒரு 10 நிமிட நேரமாவது உட்காந்து கடவுளோட ஆனந்தமாக பேசுங்க, உரிமையோடு பேசுங்க, உரிமையோடு கேளுங்க, இறைவனை முழுசாக நம்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் உலகமெலாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம்.